எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட இந்த வீக்கோட அயன்ஃப்ளை பொசிஷனை நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுன்றதை பார்க்கலாம். ஸோ நேற்று வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு அயன்ஃப்ளை எடுத்திருந்தேன், 34700 அயன்ஃப்ளை எடுத்திருந்தேன். அதை மேலே வந்து 35900 கால் ஆப்ஷனில் எஜ் பண்ணியிருந்தேன், கீழே வந்து 33500 புட் ஆப்ஷனில் எஜ் பண்ணியிருந்தேன். ஸோ காலையில் தொடங்கும் போது -295 தான் தொடங்கினேன். ஸோ இன்னோட பொசிஷன் க்ளோசிங் வந்து அரவுண்டு 13K ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஏன் 8K ப்ராஃபிட் இருக்குன்னா, அது வந்து என்னோடய இன்ட்ராடே ஒரு 5K கிட்ட லாஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எம்ஐஎஸ் வச்சுன்னா அதில் ஒரு 5K இருக்கும். ஸோ அந்த லாஸை மைனஸ் பண்ணினால தான் அது அப்படி காமிக்குது. நான் யூஸ்வலாக இன்ட்ராடே பண்ண மாட்டேன், இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்தனால இன்ட்ராடே பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் இன்ட்ராடே என்ன பண்ணேன்னு சொல்லிடுறேன். ஸோ இன்ட்ராடேல இந்த 4 பொசிஷன்ஸ் தான் மொத்தமே. நான் என்ன பண்ணேன்னா, மார்க்கெட் வந்து அரவுண்டு 15720 நிஃப்டி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா இன்வெர்டட் ஸ்டாங்கிள் போட்டேன். ஸோ இன்வெர்டட் ஸ்டாங்கிள் நான் எங்கேருந்து எங்கே போட்டேன்னா 15700 CE செல் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி 15900 PE செல் பண்ணியிருந்தேன். ஸோ ஆர்டர் புக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், 15700 கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 15900 கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கேன். நான் இந்த பொசிஷன் எடுக்கும்போது மார்க்கெட் வந்து 15820 இருந்துச்சு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் இன்வெர்டட் ஸ்டாங்கிள் கொஞ்சம் பியரிஷாக எடுத்தேன். ஏன்னா காலைல மார்க்கெட் சரியான வாலடைலிட்டி முடிஞ்ச உடனே தான் என்ட்ரி கொடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறமும் மார்க்கெட் ஒரு நல்ல ரேலி அப் ட்ரெண்ட் கொடுத்துருச்சு நிஃப்டி. ஸோ அதனால் எனக்கு ஒரு 5K கிட்ட லாஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு 820 இருக்கும்போது இன்வெர்டட் ஸ்டாங்கிள் எடுத்தேன். மார்க்கெட் கொஞ்சம் இன்னும் நல்லா மேலே போயிடுச்சு. நான் உடனே 15700 கால் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு 15750 கால் ஆப்ஷனுக்கு மூவ் ஆகிட்டேன். அதுக்கப்புறமும் திரும்பியும் மார்க்கெட் மேலே போச்சு, 15750 கால் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு 15800 கால் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டேன், வந்துட்டேன் 800 கால் ஆப்ஷனுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த மூணு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கீழே கொடுத்தேன். கீழே மட்டும்தான் நான் ரோல் பண்ணினே வந்தேன், மார்க்கெட் ஒரே டைரெக்ஷனில் இருந்துச்சு. கடைசியில் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு, ஒரு 80 பாயிண்ட்ஸ் கிட்ட க்ளோஸ் கம்மியாக கீழே இறங்கிடுச்சு. பட் நான் இன்வெர்டட் ஸ்டாங்கிள் வச்சிருந்தனால எதுவும் பிரச்சனை வரல. ஸோ இந்த இன்வெர்டட் ஸ்டாங்கிளில் அரௌண்ட் நான் ஒரு 7 பாயிண்ட்ஸ் லாஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 6 பாயிண்ட்ஸ் இல்லை 7 பாயிண்ட்ஸ், ஏன்னா 5.5 என்னோடய 800 குவான்டிட்டிக்கு அரௌண்ட் இது 6 பாயிண்ட் சம்திங் வரும். 6.6 பாயிண்ட்ஸ் ஏதோ லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 6.6 பாயிண்ட்ஸ் லாஸ் நிஃப்டிலன்றது ஒன்றும் பெரிய பாயிண்ட்ஸ் கிடையாது. பட்டு இன்றைக்கி ஒரு மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு வாலடைலிட்டி இருந்துச்சு, அதனால் இன்ட்ராடேயில் லாஸ் வந்துருச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்னோடய இந்த பொசிஷன் பாருங்கள், அயன்ஃப்ளை பொசிஷன் இதான், நான் அங்கே காமிச்ச பொசிஷன் தான். ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்டாண்டர்ட் வந்து 34700 இருந்தது, அது மேலே வந்து நான் வந்து 35900 எஜ் பண்ணியிருந்தேன், கீழே வந்து 33500 எஜ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி இன்றைக்கி என்னாச்சுன்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி மார்க்கெட் எப்படி போச்சுன்னா, ஒரு ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு, ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி சடனாக ஒரு 200 பாயிண்ட்ஸ் டவுனு, 200-300 பாயிண்ட்ஸ் டவுனு, அப்படி சடனாக டவுன் ஆகி இமீடியட்டாக அந்த பாயிண்ட் ரிகவரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு ரேலி கொடுத்துச்சு. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த டவுனில் நான் என்ன பண்ணேன்னா, கால் ஆப்ஷனை ரிஸ்க் ஃப்ரீ பண்ணிட்டேன், அதே மாதிரி புட் ஆப்ஷனை திரும்பி மேலே போகும்போது ரிஸ்க் ஃப்ரீ பண்ணிட்டேன். ஐ மீன் ரிஸ்க் ஃப்ரீனா நான் கீழே இறக்கிட்டேன், அதை தான் சொல்ல வந்தேன். இன்னும் பொசிஷன் ரிஸ்க் ஃப்ரீ ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருப்பேன்னா, நீங்கள் பார்த்தீங்க மார்க்கெட் என்னென்னா ஃபஸ்ட்டு டவுன் ஆச்சு. டவுன் ஆகும்போது நான் என்ன பண்ணேன்னா 35900 கால் ஆப்ஷன் எஜ் பண்ணி வச்சுருந்ததை நான் வந்து 35500 கால் ஆப்ஷனுக்கு மூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு குவான்டிட்டி பண்ணியிருப்பேன், ரெண்டு டைம் 250 ரெண்டு வாட்டி இந்த 4 ஆர்டரா தான். நெக்ஸ்ட்டு திரும்பி மார்க்கெட்டு திரும்பி உடனே பவுன்ஸ் பேக் ஆன உடனே நான் என்ன பண்ணேன்னா 33500 புட் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு 33700 புட் ஆப்ஷனுக்கு பை பண்ணிட்டேன். ரெண்டு வாட்டி பண்ணியிருப்பேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறமும் நான் என்ன நோட்டீஸ் பண்ணால், திரும்பியும் மார்க்கெட் மேலே தான் போச்சு, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. திரும்பியும் 33700 புட் ஆப்ஷனை 47 க்ளோஸ் பண்ணிவிட்டு 33800 புட் ஆப்ஷன் 55 வந்துட்டேன். ஸோ இதனால் எனக்கு என்னாச்சுன்னா, மேலே வந்து அரௌண்டு 400 பாயிண்ட்ஸ் ரிஸ்க்கை குறைச்சேன், கீழே வந்து 300 பாயிண்ட்ஸ் ரிஸ்க்கை குறைச்சேன். ஸோ இனிஷியல் ரிஸ்க் வந்து எனக்கு 2.5 லேக்ஸ் மேக்ஸிமம் இருந்துச்சு லாஸு. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ண உடனே கொஞ்சம் ரிஸ்க் எலிமினேட் ஆகிடுச்சு. ஸோ 1.4 லேக்ஸ் தான் லாஸுன்ற மாதிரி பொசிஷன் வந்துருச்சு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண உடனே. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன்னா, நிஃப்டியில் வந்து இன்ட்ராடே எடுத்திருந்தேன், நான் காமிச்ச இன்ட்ராடே, அந்த இன்ட்ராடே எடுத்து தான் நான் ஒரு அரௌண்ட் 5.5K லாஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக மார்க்கெட் க்ளோசிங் அப்போ என்ன பண்ணேன்னா, இன்னும் நம்ம ரிஸ்க்கை குறைக்கணும் பொசிஷனில், ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரே டைரெக்ஷன்லேயே மேலே போயிடுச்சு, 35க்கு மேலே போயிடுச்சு மார்க்கெட், 35000க்கு மேலே போயிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, கீழே வந்து 33800 PE வந்து 41 தான் இருந்துச்சு. ஸோ அதை இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் ரிஸ்க் ஆஃப் பண்ணிவிட்டு 34000க்கு போயிட்டேன். ரெண்டு ஆர்டர் அதே மாதிரி பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் மேலேயும் பார்த்தேன், ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு லாஸ்ட் வீக் ஒரு சைடு ட்ரெண்ட் எடுத்துச்சு, அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்ட் கண்டினியூவாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஏதாவது மார்க்கெட் திரும்பியும் மண்டே மேலே போயிடுமோன்றனால மேலேயும் கொஞ்சம் ரிஸ்க் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்றனால நான் என்ன பண்ணேன்னா, 34400 முதல்ல நான் ரோல் பண்ணி வச்சுருந்த கால் ஆப்ஷனை, 35500 கால் ஆப்ஷனை 109க்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு
35,400 கால் ஆப்ஷனை 137 பை பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஒரு அரௌண்டு 30 ருபீஸ் கிட்டே பே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 30 ருபீஸ் பே பண்ணி என் பொசிஷனை கம்ப்ளீட்டாக ஏஜ் பண்ணிட்டேன், கிட்டே ஏஜ் பண்ணி நெருக்கிட்டேன். ஸோ அனலைஸ் கொடுத்து பார்ப்போம் என்னோடய ரிஸ்க் எப்படி இருக்குது இந்த பொசிஷனில், மண்டே என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் பண்ணேன் நான். மார்க்கெட் கீழே போகும்போது மேலே இருக்க கால் ஆப்ஷன்லாம் கீழே இறக்கிட்டேன், எப்பயும் பண்ணுற மாதிரி தான். அதே திரும்பி மார்க்கெட் மேலே போகும்போது கீழே இருக்க புட் ஆப்ஷன்லாம் மேலே நகர்த்திட்டேன், நகர்த்தி என்னோடய பிரேக் ஈவன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். ஐ மீன் ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய பொசிஷன். இப்போ ரிஸ்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ரிஸ்க்கு ரெண்டு சைட்லேயும் 1 lakh தான் லாஸ்ன்ற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் பொசிஷன் இனிஷியலாக எடுக்கும்போது என்னோடய ரிஸ்க் வந்து 2.5 சம்திங் இருந்திருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சம்மரி பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் வந்தால் 2.9 lakhs ப்ராஃபிட் வரும். கீழே பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து 1.06 லாஸ் வரும். இப்போ பிரேக் ஈவன்ஸ் வந்து 34,212 35,187 வரையும் தான் இருக்குது. பட் பார்ப்போம் நாளைக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா, ஏன்னா அப்சைடில் மார்க்கெட் மூவ் ஆனால் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா கீழே தான் மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா வாலட்டிலிட்டி வந்து ஸ்பைக் ஆகும், மேலே மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா வாலட்டிலிட்டி வந்து கிராஷ் ஆகும். ஸோ வாலட்டிலிட்டி கிராஷ் ஆச்சுன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம், டவுன் மூவ் தான் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். லாஸ்ட் வீக் அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த வீக் கொஞ்சம் ஈஸியாகவே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் மண்டே எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான். ஸோ ஜஸ்ட் என்னோடய அட்ஜஸ்ட்மெண்ட் ஐடியாவை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.